வைப்போம். சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியில் அணைக்கப்பட்டு ஆறு உருவமும் ஒரு உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலை பெற்று தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூர மதுமனை அடக்கி ஒரு மாதிரி சேவலாகவும் மறுமாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த ஆறு முகரை இணைக்க வேண்டும். ஆகவே இவன் நிறைய பாடிக்கிட்டிருக்கலாம். இந்த விழா ஏற்பாடே வந்து தம்பி ரஞ்சித் அவர்களுக்காக தான். அதனால நாங்கள் எல்லாருமே குறைச்சிக்கிட்டு தம்பியை காலகாலத்தில் வெளியில் விடணும். ஏன்னா இது வந்து சாதாரண விழா அல்ல, தம்பியினுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு துவக்கம். அந்த இடத்துல எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய பாடலை. அதனால ஒரு ரெண்டே ரெண்டு பாட்டு
இப்படி முக்காடு போடுறதை பார்க்கும் பொழுது ஒருவேளை மதம் மாறிட்டாங்க. இல்ல இல்ல, இங்கே பக்கமேளம் வாசித்துக் கொண்டிருக்கும் நான்கு பேருக்கும் எனது குடும்ப சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக நன்றி மச்சான். மாமா அவர்களுக்கு நன்றி. அதாவது நம்ம நடிகர்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ரசிகர்கள். ஒரு ரசிகர்களிடமிருந்து அன்பளிப்பை வாங்குவது அது இயற்கை, அவங்க கண்ணை மீறி கொடுக்கறது தெரியாம கொடுத்துட்டாரு. இல்ல இல்ல, ஆனா வந்து ஒரு இவர் சாதாரண பட்டவர்ல ஒரு பெரிய மேதை. ஆனா நான் பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. அப்படிப்பட்ட ஒரு பழம்பெரும் நடிகர் தம்பி வெங்கடேஸ்வரனுடைய தந்தை, அவருடைய சார்பாக எங்களுக்கு அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்த ஆசீர்வாதம் செய்துள்ளார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி காந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்படிலாம் இருக்கும்போது நிறைய பாடலாம் அப்படின்னு தோணுது. ஆனா இருந்தாலும் உள்ள சொல்லியே விட்டாங்க, ரொம்ப நேரம் நிக்காதம்மா பாட்டோட வந்துரு அப்படின்னு. அதனால ஹலோ